بسم الله الرحمن الرحيم. அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, ஈமானுடைய இந்த அடிப்படைகளை வந்து என்ன செய்யுது, அல் குர்ஆனும் ஹதீஸும் வந்து எங்களுக்கு என்ன செய்யுது, விளங்கப்படுத்துகின்றது. அல் குர்ஆனும் ஹதீஸும் வந்து எங்களுக்கு வந்து விளங்கப்படுத்துகின்றது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வந்து அல்லாஹ்வையும் அவனது தூதர்களையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் தூதர்களையும் மறுமையினாலையும் நன்மை தீமை யாவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இருக்கின்றது என்று நம்புவதுதான் என்ன, ஈமானுடைய ஆறு அடிப்படைகள். ஈமானுடைய ஆறு அடிப்படை. நம்ம சின்னத்துல சின்ன வயதுல குர்ஆன் மசாவுக்கு போகும்போது அல்லது ஓத போகும்போது சொல்லி தந்திப்பாங்க, அமந்து பில்லாஹி வமலாயிக்கத்திஹி வகுதுபிஹி வரசூலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வஷர்ரிஹி மின்அல்லாஹி தஆலா என்று சொல்லி இந்த ஆறு விஷயங்களையும் நம்பிக்கை கொள்றதுதான் இந்த ஈமானுடைய அடிப்படை. இந்த ஆறு விஷயங்களை நம்பிக்கை கொள்றன்றது வந்து உள்ளத்தால் அவரை ஏற்றுக்கொண்டு வாயால மொழிந்து அதே நேரத்தில் வந்து அவருடைய உள்ளம் நாவு அவருடைய உறுப்புகள் வந்து உறுப்புகளுடைய செயலால வந்து நிரூபிக்கணும். அவர் அவருடைய உள்ளத்தினுடைய செயல்கள், உள்ளத்தினுடைய செயல்கள் என்ன சொன்னோம், நாவுடைய செயல்கள், நாவால் செய்யக்கூடிய விவாதத்துக்கள், அதே நேரம் வந்து உறுப்புகளால் வந்து செய்யக்கூடிய விவாதத்துக்கள் மூலமாக தான் ஒரு உண்மையான ஒரு விசுவாசி, தான் உண்மையிலேயே இதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்பதை வந்து நிரூபிக்கணும். இதனை தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 285 வசனம் கடைசி பக்கத்தில் வந்து கடைசியாக சொல்லும்பொழுது அல்லாஹ் தஆலா 285 வசனம் சொல்லும்பொழுது சொல்றான், ஆமன ரசூல் பிமா உன்சில இடைஹி, அதாவது இந்த நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது அவர் வந்து என்ன செய்யறாரு, அவர் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரு, பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி, தன்னுடைய இறைவனமிருந்து வந்த அந்த வஹியை, அந்த அல் குர்ஆனை வந்து அவர் என்ன செய்யறாரு, அந்த வஹியை வந்து அவர் நம்புறாரு. வல் முஃமினூன், அதே நேரம் முஃமின்களும் இதனை என்ன செய்கிறார்கள், ஈமான் கொண்ட நம்பிக்கையாளர்கள் இதை நம்புகிறார்கள். குல்லுன், இவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள், ஆமன பில்லாஹி, அல்லாஹை நம்பிக்கை கொள்கிறார்கள். வமலாயக்கத்தை, அவனுடைய மலக்குமார்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள். வகுத்துபிஹி, அவனுடைய வேதங்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள். ஒரு சுருகி, அவனுடைய தூதுவர்கள் அவனுடைய நபிமார்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள். லானுஃபர்ருக்கு பைன ஹதிமிர் ருசுலி, அவனுடைய தூதர்களுக்கு மத்தியில், அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு மத்தியில் அவர் என்ன செய்ய மாட்டார்கள், பிரித்து பார்க்க மாட்டார்கள். அவர் பெரியவர், இவர் தரம் கூடினவர், இவர் தரம் குறைஞ்சவர், இவர் தான் நல்ல நபி, இவர் கொஞ்சம் இவர் வந்து வீக்கான நபி, இவர் ஸ்ட்ராங்கான நபி, அப்படின்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி பிரித்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, வக்காலு சமேனா வாத்தானா, நாங்கள் வந்து கேட்டோம் வழிபட்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படையில் வந்து இஸ்லாத்தில் வந்து எது சத்தியமாக சொல்லப்பட்டிருக்கின்றதோ, மார்க்கத்தில் எது உண்மையாக சொல்லப்பட்டிருந்தோ அதை வந்து என்ன செய்வார்கள், கேட்டோம் வழிபட்டோம் என்று சொல்லி அதில் என்ன செய்ய மாட்டார்கள், மாற்றுக்கிறதுக்கு வந்து இடம் வைக்க மாட்டார்கள். சரி, இதுதான் சத்தியம் என்று தெரிந்தால் அதில் வந்து பின்னிற்க மாட்டார்கள். கேட்டோம் வழிபட்டோம் என்று சொல்லி என்ன செய்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரம் அவர் சொல்வார்கள், ஹுஃப்ரானக ரப்பனா, யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு, வயலைக்கல் மசை உன்னிடத்தில் நாங்கள் மீளக்குடியிலாக இருக்கின்றோம் என்று சொல்லி இப்படியான ஒரு பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் பக்ரா கடைசி பகுதியில் சொல்லி காட்டுகின்றான். எனவே வந்து இதில் வந்து அல்லாஹ் தஆலா நான்கு முக்கியமான ஈமானுடைய அடிப்படைகளை சொல்லித்தார். நான்கு, அல்லாஹ் கொண்டு ஈமான் கொள்றது, மலக்குமார்களை ஈமான் கொள்றது, வேதங்களை ஈமான் கொள்றது, அவனுடைய தூதுவர்களை நபிமார்களை ஈமான் கொள்றது சொல்கின்றான். அதே நேரம் அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு இது வந்து அல்லாஹ் தஆலா நாலு விஷயத்தை நீங்க சொல்றான். இப்போ நாலு விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன் சொல்றான்னு சொல்லி நம்ம நாளோட சுருக்கலாமா, முடியாது. குர்ஆனுக்கு விளக்கமாக தான் என்ன செய்யுது, ஹதீஸ் செய்யுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் செய்யுது. ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இன்னும் ரெண்டு விஷயத்தை கூட்டி சொல்றாங்க, அதிகரித்து சொல்றாங்க. ஏன்னா இந்த ரெண்டு அத்தனை ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன் சொல்லாம இல்லை, ஏனைய இடங்களை சொல்றான், ஒரே வசனத்தில் சொல்லலை. ஈமானுடைய ஆறு அம்சங்களையும் ஒரே வசனத்தில் சொல்லாம நாலு விஷயங்களை வந்து சூரத்துல் பக்ரா 285 வசனம் சொல்றான். ஏனைய இடங்களில் வந்து மறுமை நாளுடைய நம்பிக்கை கட்டாயம் இருக்கணும்ன்றத பற்றி நிறைய சொல்கிறான். கலா கதிர், அதாவது இந்த நன்மை தீமை வந்து அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடக்கணுன்றத ஒரு மனிதன் நம்பிக்கணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஏனைய இடங்களில் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை இந்த ஆறு விஷயத்தையும் ஒரே ஹதீஸ் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு சொல்லித்தரத்தை நாங்கள் பார்க்கணும். அதில் வந்து ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்லக்கூடிய பிரபலமான ஹதீஸ், இமாம் முஸ்லீம் ரஹிமுல்லா அவர்களுடைய கிரந்தத்தில் ஆரம்பத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் ஜிப்ரீல் என்று. ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு என்ன செய்யணும், ஞாபகம் வரணும், ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் மனித ரூபத்தில் வந்து ரசூல்லாட்ட கேள்வி கேட்ட ஹதீஸ் தான் ஹதீஸ் ஜிப்ரீல் என்று. மிக நீண்ட ஒரு ஹதீஸ், மிக நீண்ட ஒரு ஹதீஸ் வந்து அந்த ஹதீஸில் வந்து சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்துட்டிக்கிறாங்க. ரசூல் ஜிப்ரீல் ஒரு மனிதர் வந்து வரார், ஒரு மிக அழகான தோற்றத்தில், ஒரு வெள்ளையான மிக வெண்மையான ஆடை அணிந்து, கருப்பு மிக கடுமையான கருப்பான முடி வந்து மிக கருப்பான கருப்பாகிக்குது. அப்போ இப்படி அவரை வந்து வர்ணிக்கிறாங்க, யாரே அந்த பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் ரசூல்லா இருந்தவங்க வர்ணிக்கிறாங்க. அவங்க சகாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் யாருமே பார்த்ததில்லை இவரை, எங்களை யாருக்குமே தெரியாதவர் யாருன்னு சொல்லி. இவர் வந்து தெரியாதுன்னா ஊர்வாசி இல்லை, ஊர்வாசியாக தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஊர்வாசினா கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், யாருக்குமே தெரியாது. அவங்க சொல்கிறாங்க வந்து இவர் வெளியூர் வாசின்னு சொன்னால் இவருடைய இவர் வெளியூர் வாசின்றதுக்கு இவர் தூரத்துலேருந்து வாரன்றதுக்கு பிரயாணத்தினுடைய களைப்போ
பிரயாணத்தினுடைய எந்த ஒரு அழுக்கு மேல உடுப்புலாம் அழுக்கு பணிந்து அப்படி எதுவுமே அடையாளம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப சொல்லிட்டு இவர் நேரம் வரணும் வந்து ரசூல்லாட்ட வந்து ரசூல்லாவோட கிட்ட உட்காரார். இந்த அளவு உட்காரன்னு சொன்னால் அவர ரெண்டு முட்டுங்கால்களையும் ரசூல்லாவோட முட்டுங்காலோட இணைத்து இப்படி நேரம் உட்காரவங்க அத்தியாயத்தை நம்ம உட்காரோம் இல்லையா முதலாவது அத்தியாயத்துல, அதே மாதிரி ரசூல்லாவோட கிட்ட வாங்கி ரசூல்லாவோட முட்டுங்காலோட இணைத்து அவர ரெண்டு கையை வந்து தொடை மீது வைத்தவராக அவர் வந்து ரசூல்லாட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். ரசூல்லாட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். எப்படி கேட்கிறாரு? அவர் கேட்கிறாரு வந்து அக்பிர்னி அனில் இஸ்லாம்னு கேட்கிறாரு, எஹ்சானை பத்தி கேட்கிறாரு, ஈமானை பத்தி கேட்கிறாரு, இப்படி பல கேள்விகள் கேட்டு போறாரு. மறுமை நாளை பத்தி கேட்கிறாரு, அதான் பெரிய நீண்ட ஹதீஸ். அதுல வந்து அவர் கேட்கிறாரு வந்து ஃபஹ்பிர்னி அனில் ஈமான், ஈமான் என்னென்னு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி யாரு கேட்கறது? அந்த வந்த மனிதர் கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து அன்து உமின பில்லா, நீ என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ள வேண்டிய அடிப்படையா இல்லையா? முதலாவது அடிப்படை இஸ்லாத்தினுடைய அல்லாஹுவை நம்பிக்கை கொள்றது. அல்லாஹுவை எப்படி நம்பிக்கை? நம்ம பின்னாடி பார்ப்போம், சில விளக்கமா பார்ப்போம். இது சுருக்கமா அதே சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹுவை நீ என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே நேரத்துல வந்து அன்து உமின பில்லாஹி வமலாயிக்கத்திஹி, மலக்குமார்களை நீ என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும். வகுத்துபிஹி, நீங்க என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய வேதங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும். வருசுலிஹி, அவனுடைய தூதர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும். வல்யோமில் ஆஹிரி, மறுமை நாளை நம்பிக்கை கொள்ள வேண்டும். யோமுல் ஆஹிர்ன்றது பாருங்க, இந்த ஹதீஸ் தான் அந்த மறுமை நாளும் கலாக்கத்தின் வருது. நம்ம நேரத்தில் சொன்ன அந்த குர்ஆன் வசனத்தில் சூரத்துல் பக்ரா 255 வசனத்தை நாலு விஷயத்தை எல்லாம் சொல்றான். அப்ப இதுல ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க? மறுமை நாளையும் சொல்லி அதுக்கு பின்னால் சொல்றாங்க கதிர் ஹைரிஹி வஷர்ரிஹி, கதிர் என்று சொல்லக்கூடிய விதியை வந்து அவர் என்ன செய்யணும்? அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அல்லாஹுடைய அல்லாவுக்கு அல்லாஹ் அறிந்த நிலைமையில் தான் அது எனக்கு நடக்கின்றது, அல்லாவுக்கு தெரியாம நன்மை தீமையாகவும் அல்லாவுடைய ஏற்பாட்டில் தான் இருக்கின்றது என்பதை வந்து நம்ப வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுன்னத்து பிறகு அவர் சொல்றாரு சதக்கத்தன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? சதக்தன்னா நீங்க உண்மை சொல்லிவிட்டேன்னு சொல்றாரு. சார்பாக பேர் அதிர்ச்சி. யாரும் வந்து ரசூலுல்லாஹி வந்து கேள்வி கேட்பாங்க, ஏதோ தெரிஞ்சு விடுறது கேள்வி கேட்பாங்க, தெரிஞ்சு விட்டு போய்த்துருவாங்க. இவர் என்ன தெரிஞ்சு விடுறது கேள்வி கேட்ட மாதிரி இல்லையே? இவர் கேள்வி கேட்டுட்டு இவர் சொல்றாரு வந்து எஸ் கரெக்ட்ன்றார், நீங்க சொன்ன சரின்றார். அவங்களுக்கு என்ன இவர் கேள்வியும் கேட்கிறாரு, இவர் கரெக்ட்னு சொல்றாரு. இவர் ஏற்கனவே தெரியுமா இவருக்கு? தெரிஞ்சுட்டு தான் கேட்க ரசூலா செக் பண்ண பார்க்க வந்துட்டாங்களா அப்படின்னு சஹாபாக்களுக்கு பெரிய அதிர்ச்சி. இப்படியே எல்லாத்தையும் ஹசானை பத்தி இமானை பத்தி எல்லாம் கேட்டு கடைசிக்கு முந்தின கேள்வி கேட்கிறாரு வந்து மறுமை நாளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல கேட்கிறாரு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து கேட்கிறவரை விட கேட்கப்படுவருக்கு இந்த விஷயத்துல பெரிய அறிவு கிடையாதுன்னு சொல்றாங்க. கேட்கிறவரை விட கேட்கப்படுவருக்கு, கேட்கப்படுவர் யாரு? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். கேட்கிறவர் யாரு? அந்த வந்த மனிதர். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன இன்னும் சஹாபாக்களுக்கு குழப்பமாயிடுச்சு. என்ன இது வந்தவரை விட ரசூலுல்லாஹி அறிவு இந்த விஷயத்த குறவன்னு சொல்றாங்களே மறுமை நாள் சம்பந்தமா? அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு வந்து சரி அப்படின்னா நீங்க வந்து மறுமைக்குரிய அடையாளங்கள் சொல்லித்தாங்க, அமாராத்தியா மறுமைக்குரிய அடையாளங்கள் என்ன சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்ன இடத்துல வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்ன, ஒரு பெண்மணி வந்து என்ன ஒரு அந்த ஒரு அடிமை பெண்மணி தன்னுடைய எஜமானன் பெற்றெடுப்பார், பெண் ஆண் மக்கள் வந்து கட்டிடங்கள் கட்டுறது பில்டிங் கட்டுறதுல வந்து என்ன செய்வாங்க, போட்டி போட்டுக் கொள்வாங்க, போடுறதுக்கு செருப்பு இல்லாம ஆரம்ப காலத்துல இருந்திருப்பாங்க, அதை போட்டு இது பில்டிங் கட்டுறதுல போட்டி போட்டுக் கொள்வாங்க. இப்படி சில சில இதுகளை வந்து மறுமை நாளுக்குள்ள அடையாளங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லி இதெல்லாம் சொல்றது நோக்கம் இல்ல, இந்த ஹதீஸ வந்து கொஞ்சம் ஒரு பொதுவா விளங்கிக்கணும், ஹதீஸ் ஜிப்ரீல் என்னன்னு விளங்கிக்கணும்னு சொல்றேன். இப்படி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவர் போனோடனே பக்கத்துல உமர் அலைஹி அலாம் நிக்கிறாங்க, உமர் அலைஹி அலாம் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, உமர் அலைஹி அலாம் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இதே நேரத்துல புகாரில வர முதல் ஹதீஸ் என்ன, இந்த மலாமல் பின்னியா நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறோம், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டது. அது யார் அடிச்சது? அது உமர் அலைஹி அலாம் அடிச்சது. பாருங்க அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வந்து ரெண்டு பிரதானமான கிரந்தம் புகாரில, புகாரி அல் குர்ஆனுக்கு அடுத்தது, அடுத்தது முஸ்லீம். இந்த ரெண்டு கிரந்தத்திலையும் முதலாவது ஹதீஸ் அறிவிச்சு வந்து உமர் அலைஹி அலாம். இந்த ரெண்டு கிரந்தத்திலையும் முதலாவது ஹதீஸ் அறிவிச்சு உமர் அலைஹி அலாம். எனவேதான் இந்த கிரந்தங்கள்ல இருந்து ஷியாக்கள் வந்து ஆதாரம் எடுக்க மாட்டாங்க. ஷியாக்களுக்கு வந்து உமர் அலைஹி அலாம் சொன்னா என்ன, பிடிக்கவே பிடிக்காது. உமர் அலைஹி அலாம்னா பிடிக்கவே பிடிக்காது. உமர் அலைஹி அலாம் தான் முதலாவது ரெண்டு ஹதீஸை வந்து இந்த ரெண்டு கிரந்தங்களையும் வந்து அறிவிக்கிறாங்க. அப்ப உமர் அலைஹி அலாம் பக்கத்துல இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க வந்து யா உமர் அத்தாதிரி மனிஷா இல், உமரே உங்களுக்கு தெரியுமா யார் கேள்வி கேட்டது யாரும் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்கிறாங்க. யாரு உமர் அலைஹி கேட்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் நம்மள மாதிரி கெஸ் பண்ண மாட்டாங்க, நம்மண்டா அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அவர் ஆய்க்குமோ இவர் ஆய்க்குமோ என்னமான ஒன்று விட்டடிக்க பார்ப்போம், தெரியாட்டியும் சும்மா அப்படி ஒரு ட்ரை ஒன்று பண்ண பார்ப்போம். ஆனால் சாப்பாக்கணும் செய்ய மாட்டாங்க, அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. சொல்லுவாங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தெரியாட்டி. இது வந்து அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்ன்றது வந்து உலமாக்கள் சொல்லுவாங்க இந்த அளவுக்கு சொன்னால் நிஸ்ஃபுல் இல்ம், அறிவுடைய அறவாசின்னு சொல்லுவாங்க. தெரியாட்டி அல்லாஹ் வரன்னு சொல்றது, நாம் அவ்வளோவே இருந்தால் நீங்கள் சில கேட்டால் நம்ம தெரியாதுன்னு சொல்றது நம்மளுக்கு ஒன்றும் வெக்கப்படுறதுக்கு இல்லை, நம்ம வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் ஆலம்னு சொன்னால் அறைவாசி அறிவுன்னு சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்களுடைய பண்பு, சஹாபாக்கள் சொல்கிறாங்க வந்து அந்த உமர் அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அல்லாஹு ரசூலுல்லாஹி ஆலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஹாதா ஜிப்ரீல், இது வந்து யார் ஜிப்ரீல்,
ஆதாக்கும் லியு அல்லிமுக்கும் தீனக்கும். அவர் வந்து வந்தார் அதுக்கு உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்பிப்பதற்காண்டி ஜிப்ரீல் வந்தாரு. எப்படி வராரு? ஒரு மனுஷ தோற்றத்துல வந்து உங்களுக்கு மார்க்கத்தை கற்பிச்சாரு. கற்பிக்கும் முகமாக அப்படி வந்து கேள்வி கேட்கிற மாதிரி வந்து என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிற மாதிரி இப்படி சில விஷயங்களை கற்பித்து போறாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்படி கேள்வி கேட்டு நான் எல்லாத்தையும் சொல்ல, இஸ்லாத்தை பத்தி கேட்டாங்க, ஈமானை பத்தி கேட்டாங்க, எஹ்சானை பத்தி கேட்டாங்க, மறுமையினால பத்தி கேட்டாங்க, இப்படி பல கேள்வி கேட்டாங்க. நாங்கள் ஈமானை பத்தி கேட்டதான் நம்ம எங்களுக்கு தேவையான மாதிரி தான் நான் சொன்னேன். அப்ப இந்த ஹதீஸுக்கு தான் ஹதீஸ் ஜிப்ரீல் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல வந்து மிக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய ஆறு விஷயங்களை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது சொல்லிக் கொடுக்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை வந்து என்ன செய்யறாங்க, சதக்த, நீங்க உண்மை சொல்லிவிட்டீர்கள்ன்னு சொல்லி அதை உண்மைப்படுத்துறாங்க. அப்ப அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இது வந்து முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆறு விஷயங்களையும் ஒரு முஸ்லீம் அறிந்து கொள்வதுதான் இந்த பாடத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமா இருக்கின்றது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றது, அவனுடைய தூதர் அவருடைய மலக்குமார்கள் நம்பிக்கை கொள்றது, அவனுடைய வேதங்களை அவனுடைய தூதுவர்களை மறுமையினால் நம்பிக்கை கொள்வது, அதே நேரத்தில் வந்து நன்மை தீமை யாவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இருக்கின்றது என்று நம்பிக்கை கொள்வதுதான் இந்த என்ன இந்த பாடத்தினுடைய மிக முக்கியமாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆறு விஷயங்களையும் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த ஆறு விஷயங்களை ஒரு மனிதன் நம்பிக்கை கொள்வதற்காக வந்து அல்லாஹ்வுத்தல என்ன செய்யறான், அல்குர்ஆனிலும் அல்குர்ஆனை இறக்கி எங்களுக்கு என்ன செய்யறான், இந்த ஆறு விஷயங்களையும் ஒரு மனிதன் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்குர்ஆன் பல இடங்களை சொல்லி காட்டுகிறான். அதே நேரத்தில் வந்து முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுப்பப்பட்டு அவர்களும் நபியாக வந்து இந்த ஆறு விஷயங்களையும் மக்களுக்கு என்ன செய்யறாங்க, மிக முக்கியமாக தெளிவுபடுத்துவது தான் ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்கின்றது. எனவே இந்த ஆறு விடயங்கள்ன்றது நம்பிக்கைகளுடைய விஷயங்கள்ன்றது ஒரு முஸ்லீம் வந்து மறக்க முடியாத விஷயம். இப்படி ஒரு முஸ்லீம் வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தெரியாமல் இருக்க முடியாதோ? யாராவது ஒரு முஸ்லீம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தெரியாமல் முடியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ் முஸ்லீம் முஹம்மது ரசூலுல்லாஹ் தெரியலன்னு சொன்னால் அவர் முஸ்லீம் ஆக முடியாது. ஆனால் இன்னைக்கு என்ன சொன்னால் சமுதாயத்தில் எல்லாருமே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தெரிஞ்சுப்பாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு சரியான விளக்கம் தெரியாமல், சரியான அர்த்தம் தெரியாமல் அதுதான் பிரச்சனை. அதனால நாங்கள் அதெல்லாம் முன்னாடி படிச்சிருந்தாங்க. இப்போ அதே நேரத்தில் வந்து ஒரு முஸ்லீம் வந்து ஈமானுடைய விஷயங்கள் என்ன, ஆறு விஷயங்கள், ஈமானுடைய கோட்பாடுகள் ஆறு என்ன, ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு அம்சங்கள் என்னன்னு சொல்லி தெரியாமல் இருக்க முடியாது. மிக கட்டாயமாக இந்த ஆறு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஆறு விஷயங்களை